வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம செய்ய போகிறது சோயா புதினா பிரியாணி. ரொம்ப குயிக்காக ஈஸியாக எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சோயா ஒரு கப் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நாம் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 4-5 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். புதினா 1 கப் அளவு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சீரக சம்பா அரிசி இதில் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கப் அளவு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போது என்னென்ன மசாலா பொருட்கள்? பிரிஞ்சி இலை 2, அன்னாசி பூ, மராட்டி பூ 1, பட்டை 2, கிராம்பு 4, ஏலக்காய் 2, சோம்பு 1/2 ஸ்பூன் அளவு, அப்புறம் இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு துளசி எடுத்து வச்சுக்கோங்க, 5 பூண்டு, 1 பச்சை மிளகாய். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் 1/6, தயிர் 1/5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிள்ளை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், வெங்காயம் 1, இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறது பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். புதினாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கடாய் ஆன் பண்ணிக்கலாம், அதாவது குக்கர் ஆன் பண்ணிக்கலாம். சூடானதும் நெய் 2 ஸ்பூன், எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அன்னாசி பூ, மராட்டி பூ, பிரிஞ்சி இலை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம அப்படி ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லைட்டாக ஒரு புதினா வந்து லைட்டாக ஒரு கசப்பு தன்மை வரும், அது நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நாம் புதினா மட்டும் ஆட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் 2 நிமிஷம் வதக்கி வச்சு இப்போ நம்ம சோயாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு புதினா அரைச்சி வச்சுருக்கிற விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கும் போது நம்ம அரிசி கழுவி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தனியாக நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் ரைஸ் வந்து கரெக்டாக வராது, குழஞ்சிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் எடுத்து இது கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து நம்ம கலக்கி விட்டுக்கணும். தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்துக்கிட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சு 1 விசில் விடுங்க. 1 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். வாவ், நம்மளோட சூப்பரான சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கரெக்டாக வந்திருக்கு. இப்போது நான் சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். வாவ், சூப்பரான பிரியாணியும் தயிர் பச்சடியும் செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், சமைச்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.